வணக்கம் ரமேஷ் கேட் இந்த வீடியோவில் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிப்டிக்கு உண்டான நாளை லெவல்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நாளைக்கு தேர்ட்டி ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது இன்றைக்கி ட்ரேடிங் செட்டப்னு சொல்லி அதன் பரவாரம் மார்க்கெட் போச்சா என்னன்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மாதிரி விசைட் பண்ணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அது மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய டெலகிராம் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கில் இருக்குது விற்பனை வந்து ஜாயின் பண்ணிங்க அதில் நான் என்னுடைய டெய்லி லைவ் சஜஷன்ஸ் கொடுப்பேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய லெவல்ஸ் மேக்ஸிமம் வந்து அக்யூரியசி பார்த்திங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேலே தான் இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே இப்போ வந்து நான் நிப்பியே வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கும் மார்க்கெட் வந்து புள்ளி ஷார்ட் டேன் பார்க்க முடியுது நேற்று வந்து நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் ஒவ்வொரு இண்டெக்ஸுக்காக தனித்தனியாக தனியாக செப்பரேட்டாக சொல்லியிருந்தோம் எதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஆகும் போகும் அப்படின்னு ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா நிப்டியை பொறுத்தரோட இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருந்ததுன்னா இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி காலையில் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரேஞ்சில் வந்து ட்ரேட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஆனால் மார்க்கெட் வந்து கீழே தான் ஓப்பன் ஆச்சு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது ஐநூறு ஐநூற்றம்பது அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா மேக்சிமம் அது தருணத்தின் போதெல்லாம் இவங்க ஒரு நூறு பாயிண்ட்டு ஐம்பது பாயிண்ட் குறைச்சி தான் ஓப்பன் பண்ணுவாங்க இன்றைக்கி மாறாக என்ன ஆச்சுன்னா ஓப்பனிங் வந்து ரொம்ப கீழே ஓப்பன் ஆச்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சில் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் அதுலேருந்து ஒன்றும் பெருசாக கீழே எல்லாம் இல்லை நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ண பிரகாரமே மார்க்கெட் வந்து ஐநூற்றி ஐம்பதுக்கு மேலே போச்சுன்னா ஷார்ட் என்னாகவும் நம்ம நினைத்த வீடியோவில் சொல்லியிருப்போம் ஸோ மார்க்கெட் அந்த ஐநூற்றி ஐம்பதை க தாண்டதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தது அப்படிங்கிறத நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் அதே போல் பேங்க் நிப்டிக்கு நம்ம போக உள்ள அதோடைய லெவல்ஸ் என்ன சொல்லியிருந்தோம் அதை பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து இமீடியட் சப்போர்ட் வந்து நம்ம முந்நூற்றி அறுபது அப்படிங்கிற லெவலில் அதாவது நானூறுங்கிற லெவலில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் அந்த லெவல் பிரேக் பண்ணிச்சுனா முந்நூறுங்கிற லெவல் வரும் முந்நூறு லெவலை பிரேக் பண்ணால் மாத்திரம் தான் ஃபால் அதிகமாக வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இதான் நம்ம வந்து லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தது மார்க்கெட் இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இது வந்து நிஃப்டி அளவுக்கு சாரி பேங்க் நிஃப்டி அளவுக்கு இது மூவ் ஆகல தத்தியாக தான் இருந்தது இவங்க வந்து அநேகமாக நாளைக்கு மூ மூவ் ஆகும் நான் நம்புகிறேன் ஏன்னா இவங்க வந்து ஒரு நாள் இவங்க மூவ் பண்ணுவாங்க ஒரு நாள் அவங்க மூவ் பண்ணுவாங்க மாறி மாறி நடக்கும் ஸோ தொடர்ந்து வாட்ச் க்ளோஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகே நாளைக்கு வந்து மார்க்கெட்டுக்கு திரும்பவும் இதே லெவல் தான் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது இவங்க வந்து இந்த லெவல் இருக்கு இல்லைங்களா இவங்களுக்கு டைம் ஹை இப்போ நான் ஒரு லைன் கூட வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் ரெண்டு பக்கம் பேரலாம் ஒரு சேனல் இந்த சேனலுக்குள்ளே வந்து மார்க்கெட் ட்ராவல் ஆகிறது நம்ம பார்க்க முடியுது க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த சேனல் எய்தர் மேலே இல்லை கீழே பிரேக் பண்ணும்பொழுது மார்க்கெட் நல்ல ஒரு எடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு மேலே பிரேக் பண்ண தான் வாய்ப்பு அதிகம்ங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா மார்க்கெட்டுக்கு ஹையர் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு இவ்வளோ லோ இது வரலையும் கிடையாது எங்கேயுமே கிடையாது நம்ம தொடர்ந்து இதான் சொல்லிகிட்ருக்கோம் ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் டார்கெட் இதுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிறது வந்து டார்கெட்டாக இருக்கும் நிபிஎபுரத்தில் உள்ள இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கு மேலே மார்க்கெட்டு நின்றுதுன்னா கண்டிப்பாக நல்லா மேலே போகும் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்க்கலாம் காரணம் இந்த ட்ரெண்ட் லைன் அப்போதைக்கு பிரேக் ஆகும் அந்த லெவலுக்கு மேலே போகல இதுவே டைம் எடுத்துகிட்டு போயிட்டு போனாங்கன்னா அந்த ட்ரெண்டு லைன் எஸ் ஆகும் ஸோ அதுவும் வந்து ஓகே நம்மளுக்கு டார்கெட்டுக்கு கொண்டு போயிடும் ஸோ எப்படி போனாலும் நமக்கு வந்து டார்கெட்டுங்கிறது அச்சீவ் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் காரணம் லைன் வந்து பேரலாக மேலே தான் இருக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டே தான் இருக்கும் அதனால் அவங்களுக்கு ஒவ்வொரு லெவலாக அச்சீவ் ஆகலாம் ஸோ ஒன்ஸ் இந்த டெண்ட் லைனை முட்டும் பொழுது இந்த இடத்துல மார்க்கெட்டு கண்டிப்பாக ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ எனி நம்மளுடைய ஐ வந்து எங்கே இருக்கும்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு இதுதான் அவங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுங்கிற லெவல் வந்து நிஃப்டிக்கு முக்கியமானது இப்போ அறநூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட இன்றைக்கி திரும்ப வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு க்ளோஸ் கூட மேலே வச்சுருக்கு இன்றைக்கி க்ளோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணு பீரியஸ் டேயை விட மேலே தான் போய் க்ளோஸ் வச்சுருக்கு சரிங்களா இப்போ இந்த ரேஞ்சு ஏற்கனவே போனது கூட உங்களுக்கு அறநூற்றி இருபத்தஞ்சி தான் ஹைட் போயிருக்கு அதை விட மேலே போய் க்ளோஸ் வச்சிருக்கு நம்ம இந்த பேரிஷை வந்து பேரிஷாக வந்துடலாம்னு நினைக்கல காரணம் இன்றைக்கி வந்து அதுக்கு முன்னாடி நாள் வந்து நல்ல புல்லிஷு கேனா ஆச்சு அந்த நாள் வீடியோவில் நம்ம தான் சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து கீழே வரதெல்லாம் பையிங் ஆப்பிச்சிருக்கோம் நேற்று விடியாவிலையும் நம்ம மார்க்கெட்டுக்கு ரெண்டாயிரம் ரேஞ்சு கிட்டலாம் வந்துன்னா ஸ்ட்ரைட்டாகவே பை பண்ணலாம்னு தான் நடக்கும் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ரேஞ்சுக்கு வரல நமக்கு முந்நூறே உடைக்கலை நம்ம எதிர்பார்த்த முந்நூற்றி அறுபதே உடைக்கலை அதுக்கு மேலே போயிடுச்சு நான் சரிங்களா ஸோ பேங்க் நிப்டிக்கு போகலாம் நம்ம இதுக்கு வந்து இமீடியட் ட்ரென்சிஷன் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு வந்து இமீடியேட் ஆகும் ஐநூறுங்கிற இடத்துல சப்போர்ட் ஆகும் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் வில்பி அட்டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டிலேருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட்ங்கிறது தான் சரிங்களா ஏன் அந்த லெவலில் நம்ம ரொம்ப டவுனாக சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கேப் இருக்குது அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போ வேணாலும் அதனால் நம்ம அதை அது மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது சரிங்களா எப்போ வேணாலும் கொண்டு வருவாங்க அது எப்போ வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது சப்போஸ் மேலேயே கொண்டு போனாங்கன்னா அந்த கேப் இருந்துகிட்டே தான் இருக்கும் எப்போ வேணாலும் அது ஃபில் ஆகும் ஓகே இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போகலாம் பேங்க் நிப்டி பார்த்தீங்கன்னா நல்ல மூமெண்ட்டுங்க இன்றைக்கி இது இன்றைக்கி நடந்தது வந்து சூப்பரான ஒரு மூமெண்ட்டு நேற்றைய வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா நாற்பத்தெட்டு முந்நூறுக்கு மேலே மார்க்கெட்டு இருந்துச்சுன்னா நல்ல ஒரு புல்லிஷாக இருக்கும் ஐநூறுங்கிறத நம்ம லெவலாக சொல்லியிருக்கோம் அதாவது ஃபைவ் மினிடில் ஓப்பன் பண்ணி தெளிவாகவே சொல்லியிருப்போம் பார்க்கணும் அவ்வளோ ஒரு டைம் ஃப்ரேங்கு போகலாம் நேற்றைய வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ட்ரெண்டு லைன் வரும் இந்த லைன் கட்டாச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஷார்ட் லைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகிடுச்சு இன்னைக்கு இதுக்கு மேலே நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே தான் போய் நல்லாவே நின்றுச்சு ஓ ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்லேயே பேங்க் நிஃப்டி பொறுத்தளவில் ஓப்பன் வந்து முந்நூற்றம்பது முடிஞ்சது வந்து நாற்பத்தெட்டு ஐநூறு டே ஓப்பனிங் வந்து முன்னே மூணு இருக்கும் நம்ம வந்து ஃபிஃப்டின் மினிட்ல சொல்கிறோம் ஸோ இது வந்து என்ன ஆகிடுச்சு உங்களுக்கு இனிஷியலாகவே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ பிரேக் ஆனவுடனே இதே இடத்த சித்திரமும் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு நல்லா மேலே போய்ட்டு நான் பார்க்க முடியாது தான் நேற்று நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நாற்பத்தெட்டு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே இருந்தால் பொல்யூஷன் இந்த லெவலில் மாத்திரம் இல்லை நம்ம அந்த ட்ரெண்டில் லைனை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தோம் ஸோ அதனால் நல்லாவே மேலே போயிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது கிட்டத்தட்ட தௌசண்ட் பாயிண்டுக்கு மேலே இன்னைக்கு மூவ்மெண்ட் நடந்துச்சு சூப்பரான ஒரு ட்ரேடிங்காக இருந்திருக்கோம் நல்லாயிருக்கும் ட்ரெண்டை கேட்ச் பண்ணவங்களுக்கு ஸோ பேங்க் யூப்டியை பொறுத்தவரை அவங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட்டுக்கே கிட்டத்தட்ட போயிட்டாங்க இன்றைக்கி அதாவது இப்போ நம்ம திரும்பவும் ஃபோர் ஹவர் இல்லைன்னா டேய்க்கே வந்துடலாம் டே டைம் ஃப்ரேமுக்கு சரிங்களா இன்றைக்கி எவ்வளோ ஹை போயிருக்குன்னா அபவுட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ போயிருக்கு அதாவது நான் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் இது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட்ங்கிறது மாத்தம் இல்லை ஃபிஃப்டி தௌசண்ட்ங்கிறது ஃபஸ்ட் டார்கெட்டாக இருந்தது இவங்களும் வந்து அந்த ரெண்டு லைனில் தான் இருக்காங்க சரிங்களா கீழே இப்படி ஃபார்ம் பண்ணோம்னா அந்த லைன் தான் இருக்குது எக்ஸாக்டாக ஸோ இவங்க இந்த லைனில் மேட்ச் பண்ணும்போது என்ன டார்கெட் வருதோ அதுதான் அவங்களுடைய நெஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் அந்த லைனை கூட நம்ம வரைஞ்சிக்கலாம் இல்லையோ ஓகே இதான் அந்த லைன் கீழே ஒரு லைன் கூட இப்போதைக்கு தேவையில்லை ஏன்னா மார்க்கெட் மேலே இருக்க நம்ம மேலே தான் பார்க்கணும் கீழே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி லைன் மாற்றிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டு நாற்பத்தி ஒம்பது அறநூறுங்கிற ஏரியாவிலேயே உங்களுக்கு நாளைக்கு இந்த தான் மேக்சிமம் அறநூறு வலியும் போகலாம் அது வந்து அறநூறு எழுநூறுங்கிற ஏரியா திரும்ப ரெசிஸ்டண்டாக இருக்கும் எந்த டெண்டர் லைனை கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணும் இதுக்கு மேலே பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சுச்சின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபாஸ்ட் அப் நம்ம பார்க்க முடியும் அதுதான் நம்ம வெயிட்டிங் பண்ணிடுவோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நாற்பத்தொம்போது ஐம்பது அப்படிங்கிற டார்கெட் தான் இருக்கும் இந்த வாரம் முடிச்சிடும் ஸோ அதுக்கு மேலே எப்போ க்ளோஸ் ஆகுது இந்த லைன் இன்றைக்கி பிரேக் ஆகுது அப்படிங்கிறத நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டியிருக்கு பார்க்கலாம் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி போன ஹைட்டு தான் நாற்பத்தொம்போது ஐநூறு ஐம்பதாயிரங்கிறது வச்சுக்கலாம் கீழே வந்து இங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்திருக்க ஆல் டைம் ஹை இல்லைங்களா அது வந்து நாற்பத்தொம்போதாயிரம் அந்த ஏரியா வந்து இமீடியட் சப்போர்ட் ஆகும் அதுக்கு கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறாக இருக்கும் அவ்வளோதான் மார்க்கெட் வந்து இந்த தான் பிரேக் பண்ணி மேலே ஸ்ட்ராங்காக மேலே போயிருக்கு ஸோ இம்மீடியட்டாக மேலே போனதுனால நமக்கு நாற்பத்தொம்பதாயிரம் நாற்பத்தெட்டு ஐநூறுங்கிறது அடுத்தடுத்த சப்போர்ட்குலாக இருக்கும் இந்த வாரத்தில் ஓகேங்களா பேங்க் நிஃப்டி கொடுத்துள்ள பின் நிஃப்டி பின் வந்து நம்ம சொன்ன பிரகாரம் மேலே போயாச்சு அவங்கள ஆல் டைம் கையை திரும்பவும் பிரேக் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பதுங்கிற ஹைட்டை புது ஆல் டைம் கையை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஸோ இது ஆல் டைம் இருந்ததுக்கு முன்னாடி இருபத்தொன்று எழுநூற்றி ஐம்பது இன்றைக்கி வந்து அதை விட மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டாங்க சரிங்களா ஸோ இவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு டார்கெட்டு இதே லைனாக இருக்க முடியுமா அது மாதிரி இந்த ஃபிஃப்ட் நைக்கி லெவல் நமக்கு தேவைப்படாது ஸோ அதை எடுத்துடும் நம்ம புது ஹையை உண்டு பண்ணதுனால இதுக்கப்புறம் அவங்க இந்த ட்ரெண்ட் லைன் தான் இருக்கும் டார்கெட்டு அதுக்கு மேலே பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மந்த்லி அனலைஸ் இதெல்லாம் பார்க்கலாம் இந்த வீக் முடியும்பொழுது இதுதான் ஸோ இவங்களுக்கு வந்து என்ன பார்த்தோம்னா நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் இருக்குமோ அது வந்து டார்கெட்டாக இருக்கும் இருபத்தி ரெண்டு நூறு வரையும் இருக்குது ஒவ்வொரு நாளாக தள்ள தள்ள வந்து அதோடைய இந்த வீக் மாத்திரம் நம்ம பார்க்கலாம் இந்த வீக் வந்து ஃப்ரைடே வரையும் ஃப்ரைடே வரையும் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது நூறு அப்படிங்கிற ரேஞ்சு வரையும் இருக்குது சரிங்களா ஸோ மேலே அவங்க வந்து திரும்ப எடுத்துகிட்டு போனாங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு வரையுமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இமீடியட் சப்போர்ட் வந்து உங்களுக்கு இப்போ போயிருக்க ஹை தான் இந்த லெவலை தாண்டி இருக்குது இல்லைங்களா இருபத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பது ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அதை உடச்சிதுன்னா உங்களுக்கு திரும்பவும் மார்க்கெட்டுக்கு இங்கே ஏற்கனவே எந்த இடத்துலையும் தாண்டி போச்சோ அது வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் இருபத்தி ஒன்று அறநூற்றி ஐம்பது எழுநூறு அந்த ரேஞ்சாக இருக்கும் அவ்வளோதான் நமக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்து ட்ரெண்டு லைன் தான் ட்ரெண்டு லைனில் ஒவ்வொரு நாளுக்கும் அது மாறுபடும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு லெவல்ஸ் இருக்கும் நம்ம அதை வந்து டச் பண்ணி தான் பார்த்துக்கணும் ஸோ அது வந்து ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கும் ஒருவேளை அதை க்ராஸ் பண்ணி நாளைக்கே மேலே கொடு வச்சாலும் சரி நாளைக்கே கொண்டு போய் மேலே தூக்கி வச்சாங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் புள்ளிஷா ஹைலி புல்லிஷாக டேன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் உங்களுக்கு பின் இப்படியை பொறுத்தவரை ஸோ நம்மளுடைய ட்ரெடிஷன் வீடியோஸ் வந்து நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நேற்றிய வீடியோவை வந்து இப்போ வாட்ச் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி ரிசல்ட் தெரிஞ்சுருந்துருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்